ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ஸ்பைஸியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தோன்னா பூண்டு குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்ல கெட்டியான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் நம்ம ஆயில் வந்து ஒரு 2-லேருந்து ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா சூடானோடனே வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து குழம்புல சூப்பராக இருக்கும். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். கொஞ்சம் பொரியலைனாலும் அது வந்து ரொம்ப கசப்பாயிரும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு ஒரு 9 பல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஒரு கொத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்போ தான் பூண்டு குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறக்காக, டக்குன்னு வதங்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துடணும். ஆயில் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பூண்டு குழம்பு. அதுவும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதே அந்த நல்லெண்ணெய் தான். சின்ன வெங்காயமும் அதோடய ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், வீட்டில் வச்சுருக்கிற நம்ம குழம்புத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு கப்பில் கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. அதுலேயே குழம்புக்கு தேவையான உப்பும் நான் புளி தண்ணியிலே போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். சூடான சாப்பாட்டில் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.